எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனாவுடைய மாவீரன் படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட்டாக நேற்று ஒரு வீடியோவில் இந்த ஒரு படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு அப்படிமா நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த ஒரு அப்டேட் அப்படி இந்த ஈவினிங் தான் வந்துச்சு. சரி, இந்த ஒரு அப்டேட்டை உடனே சொல்லிவிடுவோம் அப்படிமா தான் நேற்று நைட்டு ஒரு 10:30 அந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வரும்போது ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் அந்த ஒரு வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பட் நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டோம். அதனாலே இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரூமர் தான் அப்படிங்கிற தகவல் நம்ம எஸ்கேனாவுடைய சைட்லேருந்து இப்போ ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டே வந்திருக்கு. மாவீரன் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கலை அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. பட் நிறைய சோசியல் மீடியாவில் இதை பற்றின அப்டேட்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி நட்டுரும் நம்ம எஸ்கேனா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது ஒரு ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அப்படினாலும் விஜய் சேதுபதி மாவீரன் படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ உண்மையான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனா இப்போ ரீசெண்டாக ரெட் ஜெய் நிறுவனம் ஸ்டார்ட் ஆகி 15 வருஷம் ஆனதை இப்போ ரீசெண்டாக கொண்டாடிருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எஸ்கேனா, கமல்ஹாசன் மற்றும் விஜய் சேதுபதி நிறைய பேர் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து அந்த ஒரு வீடியோவை எப்போ ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது கலைஞர் டிவியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படினாலும் கூடியுள்ள அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்போ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம எஸ்கேனாவுடைய அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.